காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்திய புனிதர் பட்டம் கட்டுறத நிப்பாட்டிக்கணும். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுல அரசியல் செய்யறத முதல்ல நிப்பாட்டணும். நீ எதுக்கு எனக்கு நீங்க கேக்குற காங்கிரஸ் காரட்ட காங்கிரஸ் கட்சி என் நாட்டுக்கு எதுக்கு? விளக்கமாறு உண்டு அடிச்சு செஞ்சிருவேன். இதை எங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா விளக்கமாறு உண்டு அடிச்சு செஞ்சிருவாங்க. என்ன நீ என்ன காரணம், நீ என்ன காரணம், என்ன எனக்கு பேச எழுதி கொடுத்தீங்க, என்ன 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 காரணம் சொல்லுங்க. படிக்க வச்சாங்களாமா? இத சொல்லிதான் 70 நாட்டம் விடுதலை உங்க வீட்டுக்கு வாங்கினீங்க, என் நாட்டுக்கு வாங்கினீங்களா, யாருக்கு வாங்கினீங்க, என்ன விடுதலை அடைஞ்சிருச்சு, என்ன விடுதலை அடைஞ்சிருச்சு, பேசுறதுக்கான உரிமை எனக்கு இல்ல, பேசக்கூடாதுன்ற இதை நீ பெற்றுக் கொடுத்த சுதந்திரமா? அவங்க என்னடா, நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு 70 ஆண்டுகளா எங்க நாட்டை நாசம் பண்ணா, இவன் என்ன, நான் தான் அவனை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு சமூக நீதி பெண்களை நாங்க தான் படி. இந்தியாவில எந்த மாநிலத்திலும் பெண்கள் படிக்கலையா? திராவிடர்கள் வந்து தான் படிக்க வச்சாங்களா? நீ படிக்க வச்சது என் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சது நீ, நீ என்னதுக்கு பெருமை பேசிட்டு இருக்கிற, படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே அதிக கல்வியறி பெற்ற மாநிலம் கேரளா. எங்க எங்க திராவிட மாடல் வந்து எங்க இது பண்ணிச்சு, அங்க பெண்கள்லாம் படிக்கல, மற்ற மாநிலங்கள்ல பெண்கள் உயர்கல்வி பெற்று வரல, பெண்கள்லாம் அதிகாரத்துக்கு வரல. திராவிட மாடல் இல்லாத இடத்துல ரெண்டு முறை உத்தரப்பிரதேசத்துல வந்து மாயாவதி, மம்தா பானர்ஜி ரெண்டு முறை அங்கெல்லாம் நாட்டு ஆளுகிற உயரத்துக்கு எப்படி, திராவிட மாடலால்தான் வந்தாங்களா? எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துறது? சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தோங்க. அதுல எனக்கு ஒரு பெருமை தான், எனக்காக வருது போராடுது அப்படின்ட்டு அப்பவாது அப்பவாது போராடட்டும்ங்கிறேன். ஏதோ ஒண்ணு நீங்க பாருங்க, எங்க 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 அண்ணன் கேட்டாரு, தம்பி இந்த உலக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தானப்பா கொடுக்கணும், உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசுன்னாரு. அப்போ வந்து எப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கு, சீனா இந்தியாவுக்கு எதிராக இருக்கு, அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக இருக்கு, ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எதிராக இருக்கு, ஆனால் இந்த நாடுகளெல்லாம் எனக்கு எதிராக ஒன்றா நிற்கிது பாருங்கன்றாரு. அப்போ உலக நாடுகளெல்லாம் நான் ஒன்றாக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ எனக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி நகைச்சுவே சொன்னார். அதுபோல் பாருங்கள், காங்கிரஸில் ஒரு குறைஞ்சது 10 குழுவாக இருக்கும், கொஸ்டின் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கேன் பாருங்க. அதுக்கு காங்கிரஸ் எனக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஐயா தங்கப்பாலோட ஒரு கோஷ்டி, ஐயா கிருஷ்ணசாமியோட ஒரு கோஷ்டி, அப்புறம் எங்க மாமா திருநாவுக்கரசு அவர்களோட ஒரு குழு, ஐயா யுவிகேஸோட ஒரு குழு, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு யாரு, ஐயா அழகிரி அவர்கள், அவர்களோட ஒரு குழு. 2 ஆண்டுகள் தலைவராக இருக்கிறது இந்த ஆட்டம்னா, 13 ஆண்டுகளா இந்த இதை எடுத்து இந்த கட்சியை நடத்தி போற எங்களுக்கு எவ்வளவு ஆட்டம் இருக்கும்? புலிகள் தான் கொன்னுன்னு சொல்ல, புலிகள் தான் கொன்னான்னு சொல்ல, தமிழர்கள் தான், தமிழர்கள் கொலை செய்ததை கொன்றார்கள் என்று வரலாற்று பதிவு வரும் பண்ண அந்த பேச்சிற்கு போட்டு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, வீரப்பனை வந்து ஒரு திருட்டு பைய, ஒரு சந்தன கடத்தக்காரன், ஒரு யானைகளை கொண்டு தந்தத்தை கடத்தின அப்படின்னு வெட்டி வித்தன எங்காலும் காட்டுக்குள்ள இருந்தான். வாங்கின வங்க இருந்தேன், என்னை பாருங்க, வாங்கின வங்க இருந்தேன், வெத்தவனை வித்தவனையே தேடி போனீங்களே, அந்த படை அமைச்சு இந்த படை அமைச்சு வாங்கினவன்ல ஒருத்தன் கூட கைது பண்ணி சிறைப்படுத்தல. ஏன்னா வாங்கினவன்லாம் இவனை வீரப்பையன் திருடே மாயாவினான் அந்த அயோக்கிய பையன் தான் வாங்கினது, உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி தமிழர்களுக்கு ஒரு வீரமான ஒரு எழுச்சியான குறியீடு வந்தாலே அவனை நாசம் பண்ணிருது. அதே மாதிரிதான் எங்க தலைவரை கொன்னுட்டாரு. ராஜீவ்காந்தி ராணுவத்தை அனுப்பி 20,000 மக்களை எங்களை கொன்னாரு, அதையும் பேசு. அப்ப நான் என்ன சொன்னேன், வரலாற்று பதிவு வரும், காலம் மாறும், நீ இந்திரா காந்திய கொன்னு இடத்துல அந்த இடத்துல நினைவிடத்துல நின்று ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் மெய்க்காவலர்களாக நின்ன சீக்கியர்களால் கொல்லப்பட்டார்னு பதிவு செய்ய ஒரு ஆண்மகனுக்கு துணிவு இருக்கா? ஒரு ஆண்மகனுக்கு இந்த தலைவர் ஒருத்தருக்கு இல்ல, ராகுல் காந்தி பேசுவாரா? அம்மையார் இந்திரா காந்தி இடத்துல, காந்தி நினைவிடத்துல வணக்கம் செலுத்துற பெருமக்கள் யாராவது கோட்சே என்பவரால் கொல்லப்பட்டார் காந்தின்னு ஒரு தடவை சொல்ல முடியுமா உங்களால? துணிவு இருக்கா? அப்புறம் இங்க மட்டும் வந்து கொன்னுட்டாங்க, ராஜீவ்காந்தி கொன்னுட்டாங்க. ராஜீவ்காந்தி ராணுவத்தை அனுப்பி எங்களை 20,000 பேரை கொண்டுட்டாரு, அதையும் பேசு. ஒரு மரணத்துக்கு என் இனத்தின் மரணத்தை நீங்க சமப்படுத்த நினைக்கிறீங்க, எப்படி ஏற்பேன்? மொத்த இனத்தையும் கொன்னு குவிச்சது யாரு? காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு துணை நிறுத்த திமுக இல்லையா? சாதாரண பஞ்சு பிஞ்சு குழந்தைகளுக்கு தெரியும் கொன்னது யாருன்ட்டு, கூட நின்னது யாருன்ட்டு. சத்தியம் சொல்றேங்க இல்லைங்க, சிங்களனுக்கு கனவுல கூட வராது விடுதலை புலிகளை போர் நடத்தி வென்ற முடியுங்கிறது, கனவுல கூட வராது. இவங்க கூட நின்று ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து இந்தியா போய் தன்னிச்சையா நின்றக்கூடாதுன்னு எல்லா நாடும் அவங்க கூட வந்து நின்று அவனே சொல்றானே, இந்தியா விரும்பிய போறத நாங்கள் செஞ்சோம்னு கோத்தபாயன் சொல்றான்.
மகிந்த ராஜபக்சே சொல்றான். இந்த 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி பொருள் விடுதலை புலிகளை வீழ்த்தணும்னு அவன் கொடுத்த அறிக்கையே இருக்கு. விடுதலைக்கு இதுக்கு என்ன இருக்குதே, நான் சொல்லல அவங்களே கிளைம் பண்ணலே. நீ சொல்ற, நீ எப்படி சொல்றேன், எங்க அண்ணனே சொல்லல நாங்க தான் கொண்டோம்னா என்ன இதுக்கு தடவை, எங்க இயக்கத்தை எதுக்கு தடை விதிச்ச, டெரரிஸ்ட் மூமெண்ட் எதுக்கு சொன்ன, நீ எதுக்கு சொன்ன, எதுக்கு சொன்ன, யாரை கேட்டு சொன்ன, நாங்க தான் கொல்லலைல அப்புறம் எதுக்கு தடை விதிச்ச, கொண்டுட்டோம்னா கொல்லல அது எப்படி எப்படி பேசுறாருன்றீங்க, கொல்லலைன்னா இல்ல நீ தான் கொண்டாங்கிறீங்க, என்னதான்டா எங்களை சேச்சுறீங்க, அவரும் நான் குற்றம் சாட்டல, நீ நீ சொன்னாலும் சொல்லலாம், நீ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் கொண்டா, நீ தான் கொண்டா, நீ தான் கொண்டா, நான் இல்லை இல்லை இல்லைன்னு 30 வருஷமா சொன்னேன், கடைசி ஒருத்தர் ஆமாடா நாங்கள் தாண்டா கொண்டோம்னா இல்லை நீ கொல்லலைங்கிற, என்னதான் என்ன பண்ண சொல்ற, என்ன என்னதான் பண்ண சொல்ற, ஆமா பின்ன அப்புறம் நீங்க திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ அவரு அவரே சொல்லலையே, தலைவரே கிளைம் பண்ணலையே, பண்ணல, எதுக்கு நீ அவரை டெரரிஸ்ட்ன, நீ எதுக்கு டெரரிஸ்ட் மூமெண்ட், நீ எதுக்கு என்ன பேன் பண்ண, ஒரு முன்னகர்வு அக்கா கற்பமா இருக்கும்போது நளினி அக்கா, நளினியை தவிர மீதி மூவரையும் தூக்கில் இடலாம்னு தீர்மானம் போட்ட பிறந்தகையார், இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதனுடைய ஆட்சி, இந்த விடுதலைக்கு என் தம்பி உட்பட ரவிச்சந்திரன், எங்க அக்கா நளினி, பயாசு, முருகன், இந்த ஜெயக்குமார், எங்க அண்ணங்கெல்லாம் சாந்தரெல்லாம் இருக்காங்களே, இந்த விடுதலைக்கு எடுத்து வச்ச ஒரு முன்னகர்வு ஒன்னு சொல்ல சொல்லுங்க, நீங்க பெருமைப்பட்டுக்கீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, செஞ்சானா செய்ய ஆலோசனை செய்தானே வேணும், இல்லைன்னா நாங்க எதுக்கு இருக்க, எங்களுக்கு வேலையே தானே, தொடர்ச்சியா போராடுவோம், இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும் சேர்த்தும் போராடுவோம், அவரே சொல்றாரு பாங்க ஐயா அழகிரி, அதையும் அப்ப அவங்க அம்மா மேரு வேற எதுக்கு உள்ள அடைச்சி வச்சுக்க, அவங்களே விடுங்க விடுங்க, அதான் சொல்றோம் விடுங்கன்னு தான் சொல்றோம். கேட்டி தாமஸ் நீதியரசர் என்ன சொல்றாரு, எந்த தீர்ப்பே மீதி 6 பேருக்கும் பொருந்தும், தனியா தீர்ப்பு தேவையில்லைன்ட்டாரு, அப்ப விடுதலை செய்ய வேண்டியது தானே, யாரு திருவிழா நாங்கண்ட கடா வெட்டி பொங்க வச்சு அப்படியே கரகாட்டம் காவடி ஆட்டமா போட்டு ரிகார்ட் டான்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்கம்மா, ஏன் நான் சாகும்போது நீ லட்டு கொடுத்து கொண்டாடின, அங்க லட்சக்கணக்கா செத்துக்கிட்டு இருக்கும்போது நீ அதே நீ என்ன பண்ண, நாங்க செத்து சாகும்போது நீ என்ன பண்ண, என்ன பண்ணீங்க, எங்க அண்ணன் அழகிரி பிறந்த நாள் கொண்டாடி இங்க கறிக்கட்டையா இருக்கிற உடல்களும் இங்க பிரியாணி சட்டியும் வந்த படத்தை நான் உனக்கு அனுப்பட்டா, சும்மாதான் பேசுகிறது, எல்லாத்தையும் மறந்து நீங்க தான் சொல்லுவீங்களே, இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு, நேற்றைய செய்தி எங்களுக்கு இப்ப வரலாறு, தம்பி மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை, நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம், எவ்வளவு பெரிய துரோகங்களை நீங்க செஞ்சீங்க, ஒன்னா ரெண்டா,